12th எக்ஸாம் முடிச்சவங்க விசாட் ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 100% ஸ்காலர்ஷிப்போட நம்ம பல்லாவரம் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில படிங்க. இந்தியாக்கும் சவுத் ஆப்பிரிக்காக்கும் ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் டெல்லியில நடந்துருச்சு. ஸோ டாஸ் ஜெயிச்ச சவுத் ஆப்பிரிக்கா அணி பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா இஷன் கிஷன் ஆல்சோ கெய்க்வாத். நடந்து முடிஞ்ச ஐபிஎல்ல வேணா சிஎஸ்கே மும்பை வந்து டேபிள்ல கீழே இருந்திருக்கலாம், பட் பேட்டிங்ல நாங்க தான் டாப் அப்படின்னு சொல்லிட்டு டாப் ஆர்டர்ல இறங்கி ரெண்டு பேருமே சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. ஸோ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 50 மேல போனதுக்கு அப்புறமா ருத்துராஜ் கெய்க்வாத் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 பால் பிடிச்சி 23 ரன் அடிச்சு அவுட் ஆயிருந்தாரு. அதுல 3 சிக்ஸ் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா ஸ்ரேயஸ் அய்யர் உள்ள இறங்கியிருந்தாரு. ஸ்ரேயஸ் அய்யரும் இஷன் கிஷனும் பயங்கரமான ஒரு ஃபாஸ்டான பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 ஓவர்ல 80 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சூப்பரான பார்ட்னர்ஷிப் கொடுத்ததுக்கு அப்புறமா இஷன் கிஷன் வந்து பாத்தீங்கன்னா 76 ரன்ல அவுட் ஆயிருந்தாரு. அவர் 11 ஃபோரும் 3 சிக்ஸும் அடிச்சிருந்தாரு. ஸோ உண்மையாலே இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ரூஷியலான ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஸ்ரேயஸ் அய்யர் பண்ட் ரெண்டு பேருமே இன்னொரு ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்ரேயஸ் அய்யர் 36 ரன்லையும் பண்ட் 29 ரன்லையும் அவுட் ஆனதுக்கு அப்புறமா ஹர்திக் பாண்டியா கடைசியில் இறங்கி 2 ஓவர் மட்டுமே பிடிச்சி 31 ரன் அடிச்சிருந்தாரு. அவருமே 3 சிக்ஸ் அடிச்சிருந்தாரு. ஸோ டோட்டலாக இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 211 ரன் அடிச்சிருந்தாங்க. 4 விக்கெட் போயிருந்துச்சு. பவுலிங்ல சவுத் ஆப்பிரிக்கா அணிக்காக பார்த்தீங்க அப்படின்னா மகாராஜா பேர்ல ராஜான்னு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வாரி வாரி வழங்கியிருந்தாரு. ஸோ 3 ஓவர் போட்டு 43 ரன் கொடுத்து வெறும் 1 விக்கெட் மட்டுமே எடுத்திருந்தாரு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ்ல நார்க்கியா ஆல்சோ பேர்னல் பிரிட்டோரியஸ் 3 பேருமே ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ இறங்கின எல்லா பேட்ஸ்மென்ஸுமே 2, 3, 6, 6 அடிக்க டீமோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்துருந்துச்சு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா எகேன்ஸ்டா இந்தியாவோட ஹையஸ்ட் ஸ்கோர் இதுதான். அடுத்ததா 212 அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி இறங்கின சவுத் ஆப்பிரிக்கானிக்கு ஓப்பனிங்ல டி காக் 22 ரன், பவுமா 10 ரன் சொல்லிட்டு அடுத்தடுத்து அவுட் ஆயிருந்தாலும் பிரிட்டோரியஸ் வெறும் 13 பால் பிடிச்சி 29 ரன் அடிச்சிருந்தாரு. அதுல 4 சிக்ஸ் அடிச்சிருந்தாரு. ஸோ 8.4 ஓவருக்கு 81-3 அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கா இருக்கும்பொழுது ஓரளவுக்கு இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்தியா பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வேண்டர் டசன் ஆல்சோ மில்லர் ரெண்டு பேருமே நின்று மேட்சை ரொம்ப ஈஸியா வந்து சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் திருப்பிட்டாங்க. ஸோ வேண்டர் டசன் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் டீம்ல பதுக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னையா அப்படி பதுக்கி வச்சிங்க இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு படு பயங்கரமா ஆடி 46 பால் பிடிச்சி 75 ரன் அடிச்சிருந்தாரு. 5 சிக்ஸ் அடிச்சிருந்தாரு. அதே பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு சைடு மில்லரும் வந்து உனக்கு ஈக்குவலா நானும் மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா 64 ரன் அடிச்சிருந்தாரு. அதுல அவரும் 5 சிக்ஸ் அடிச்சிருந்தாரு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா அணி 212 அப்படிங்கிற டார்கெட்டை 19.1 ஓவர்லயே வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ 3 விக்கெட் தான் போயிருந்துச்சு. ஸோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் 4 ஓவர் போட்டு 43 ரன், ஆவிஷ்கான் 4 ஓவர் போட்டு 35 ரன், ஹர்ஷல் பட்டேல் 4 ஓவர் போட்டு 43, அக்ஷர் பட்டேல் 4 ஓவர் போட்டு 40 ரன் சொல்லிட்டு எல்லாருமே எங்களுக்கு கொடுத்து தான் பழக்கம் எடுத்து பழக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரன்ஸ் மட்டுமே கொடுத்து விக்கெட்டை யாருமே எடுக்கல. டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா தொடர்ந்து 12 T20 மேட்சஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. நவம்பர் 21 இருந்து பிப்ரவரி 22 வரைக்கும் அந்த வெற்றி பயணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்காக்கு இது ஹையஸ்ட் சக்சஸ்ஃபுல் சேஸ் ஆகும் இருக்கு T20ல. அண்ட் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா 2022ல சவுத் ஆப்பிரிக்கா கூட 2 டெஸ்ட் 3 ஒன்டே இந்த 2020 சொல்லிட்டு தொடர்ந்து 6 மேட்ச் இந்தியா வந்து தோத்துருக்காங்க. அடுத்த T20 மேட்ச் வர சண்டே நடக்க போகுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கம்பேக் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறத அடுத்த மேட்ச்ல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா சொல்லிட்டு பை பை சொல்லிட்டு கிளம்புறது யோகி. பல்த் எக்ஸாம் முடிச்சவங்க விசாட் ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 100% ஸ்காலர்ஷிப்போட நம்ம பல்லாவரம் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில படிங்க.